Hello children, good morning, how are you? Children, take your book, page number 71. In this class, we are going to see the lesson Appa. In the lesson, la, oru girl, avunga appa pathi namakitta share panikiranga. Okay, ingla? First, we will see the glossary. Recede, go or move back. Pinnoki nagarradu. Second one, massive. Massive na large or heavy. Romba perusa irukkirathu. Third one, whirl. To move rapidly round and round. Romba vegama quick rapidly na quickly. Round and round na sulal mari suttite irukkirathu. Adha whirl. Fourth one, bang. To strike forcefully and noisily. Forcefully na romba vegama, noisily na romba sattama. Vegamavum sattamavum adikkirathu. Adha bang. Next one, faint. To lose consciousness. நினைவு, அதாவது சுய நினைவு இழக்கிறது. மயக்கம் போடுறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபெயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், ரீஹபிலிட்டேஷன். த ஆக்ஷன் ஆஃப் ரீஸ்டோரிங் சம் ஒன் ஆஃப்டர் ஏ டேமேஜ். ஒரு பெரிய டேமேஜ், ஒரு அழிவுக்கு அப்புறம் ஒருத்தவங்கள அந்த அழிவுலேருந்து காப்பாற்றுறது, அதுக்கு பேர் தான் என்னது, ரீஸ்டோர் பண்ணுறது, ரீஸ்டோரிங். ஓகேங்களா, அதை புனர்வாழ்வு மையம், மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ரீஹபிலிட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன், பிளாங்க்லி, வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன். எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாமல் பிளாங்காக இருக்கிறதுக்கு பேர் தான் பிளாங்க்லி. கீரைக்குப்பம் வாசிய ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் நியர் நாகப்பட்டினம். கீரைக்குப்பம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ். கோஸ்டல் வில்லேஜ்னால் கடற்கரையை ஒட்டி இருக்க ஒரு சின்ன கிராமம். அது எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குன்னா, நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. ஈவன் தோ த பீப்புள் இன் த வில்லேஜ் டாய்லெட் இன் த சி எவ்ரிடே. அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லோரும், வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லோரும் டாய்லெட்னா கடினமாக உழைக்கிறது. எங்கே உழைச்சாங்க, இன் த சி எவ்ரிடே, கடலில் தினமும் கடினமாக உழைச்சாங்க. தே லிவ்டு ஹாப்பிலி. அப்படி கடினமாக உழைச்சி அவங்க எப்படி வேலை செஞ்சாங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஹாப்பியாக வாழ்ந்தாங்க. இட் வாஸ் அ ப்ளசன்ட் சண்டே மார்னிங் இன் டிசம்பர். இது வந்து எப்போ, சண்டே அன்னைக்கு. ப்ளசன்ட்னா இனிமையான சண்டே மார்னிங். எந்த மந்த்னா டிசம்பர் மந்த்து. அது வந்து டிசம்பர் மந்தில் இருக்க ஒரு இனிமையான சண்டே மார்னிங். ஜஸ்ட் லைக் எனி அதர் டே த வில்லேஜஸ் ஹேவ் ஸ்டார்டட் தேர் ருட்டீன். மற்ற எல்லா நாள் மாதிரியே அந்த வில்லேஜஸ்னால், வில்லேஜை சேர்ந்த மக்கள் எல்லோரும் ஹேட் ஸ்டார்டட் தேர் ரொட்டீனாக அவங்களோட அன்றாட வேலையை செய்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. எ ஃபியூ ஆஃப் தெம் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் ஃபார் த சீ. அவங்களில் கொஞ்சம் பேர் முன்னாடியே எங்கே கிளம்பிட்டாங்க, கடலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அண்ட் த அதர்ஸ் வேர் ப்ரிப்பேரிங் டு கோ டு த சீ ஃபார் ஃபிஷிங். அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ப்ரிப்பேரிங்னா ரெடி ஆகிட்டுருக்காங்க டு கோ டு த சீ ஃபார் ஃபிஷிங். கடலுக்கு மீன் பிடிக்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. மீனாஸ் ஃபேமிலி வாஸ் ஆல்சோ அட் த ஷோர் டு ஷீ ஆஃப் ஹர் ஃபாதர் கோயிங் டு த சீ. அப்போ மீனாவோட ஃபேமிலியும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட்டிங் அட் த ஷோர். ஷோர்னா என்னது, கடல் கரையில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டு சி ஆஃப் ஹர் ஃபாதர். அவங்க அப்பா கடலுக்கு போகிறத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் த மென் சைல்டு இன் டு த சி, த உமன் வுட் ரிட்டர்ன் டு அதர் டாஸ்க் தட் நீட் தேர் அட்டென்ஷன். ஆஃப்டர் த மென் சைல்டு இன் டு த சீனா என்னது, ஆண்கள் எல்லாரும் கடலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் த உமன் பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ரிட்டர்ன் ஆவாங்க. எங்கே ரிட்டர்ன் ஆகிறாங்க, வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. டு அதர் டாஸ்க்னா என்னது, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வீட்டை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்போ தான் அவங்க அட்டென்ஷன் கவனத்துக்கே வரும். த சில்ட்ரன் வுட் பிளே அண்டர் த கோகோனட் ட்ரீஸ் இன் த வில்லேஜ். அப்பா வந்து கடலுக்கு போயிடுவாங்க, அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்காக வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சில்ட்ரன் வுட் பிளே அண்டர் த கோகோனட் ட்ரீஸ். கோகோனட் ட்ரீஸ்னால் வில்லேஜில் இருக்க கோகோனட் ட்ரீஸ் கடியில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. த வில்லேஜ் பெல் வாஸ் அபவுட் டு ஸ்ட்ரைக் 8 times. வில்லேஜ் பெல்னா அந்த கிராமத்தில் ஒரு பெல் இருக்கும், அந்த பெல் வந்து எத்தனை டைம் அடிக்க போகுதுன்னா 8 times அடிக்க போகுது. எதுக்காக, 8 o'clock காட்டுறதுக்காக 8 times அடிக்க போகுது. த பெல் கேர்டேக்கர் வாஸ் ரெடி டு ரிங் த பெல். பெல் கேர்டேக்கர்னா பெல் அடிக்கிறதுக்காக ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அவர் எதுக்காக ரெடி ஆகிறாரு, பெல் அடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஜஸ்ட் தென் ஹீ சா தட் தன் சி
வாட்டர் ஹேட் ரிசீடட் எ ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ். அப்போ அவர் என்ன பார்க்குறாருனா, சி வாட்டர்னால் கடல் தண்ணி, ரிசீடட்னால் பின்னோக்கி நகர்றது, உள்வாங்கிறத பார்க்குறாரு. கடல் தண்ணி வந்து என்ன ஆகுது, பின்னோக்கி நகர்றது. எவ்வளோ தூரம்னா எ ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ், ஒரு சில நூறு மீட்டர் தூரம் வந்து அது என்ன ஆகுது, பின்னோக்கி நகர்றது. சூன் மெனி இன் த வில்லேஜ் நோட்டிஸ்ட் த சேம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பில் கேர்டேக்கர் பார்க்குறாரு, சீக்கிரமாகவே அந்த வில்லேஜை சேர்ந்து நிறைய பேர் அதை கவனிக்கிறாங்க, அந்த கடல் தண்ணி உள்வாங்கிறத கவனிக்கிறாங்க. ஆல் த சில்ட்ரன் அண்ட் த வில்லேஜஸ் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த சி. ஆல் த சில்ட்ரன்னா எல்லா குழந்தைங்களும் அண்ட் த வில்லேஜஸ், வில்லேஜஸ் சேர்ந்தவங்க எல்லாரும் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த சீனானது கடலை நோக்கி ஓடி வராங்க. மீனா அண்ட் கர் மதர் வேற ஆல்சோ வித் தம். அதில் யார் யார் இருந்தாங்கன்னா மீனாவும் அவங்க அம்மாவும் கூட இருந்தாங்க. த சி வாட்டர் கண்டினியூடு டு ரிசீட். கடல் தண்ணி தொடர்ந்து உள்வாங்க ஆரம்பிச்சுது. ஆல் ஹேட் கேதர்ட் அலாங் த ஷோர் டு சீ இட். இப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் கேதர்டு அப்படின்னு என்னது, ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. எதுக்காக, இந்த கடல் தண்ணி பின்னோக்கி நகர்ந்துச்சு இல்லையா, இப்போ எல்லா என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக எல்லாரும் கடற்கரையில் திரண்டு நிற்கிறாங்க. இந்த பெல் ஹிட் 8 times. இப்போ இந்த என்ன பண்ணிட்டாரு, பெல் கேர்டேக்கர் பெல் அடிச்சிட்டாரு. எத்தனை டைம்ஸ், 8 times அடிச்சிட்டாரு 8 o'clock காட்டுறதுக்காக. பீப்புள் நவ் சாயவே ஃபார் அவே இன் த சி. இப்போ மக்கள் வந்து கடல் தண்ணி ஃபஸ்ட்டு உள்வாங்கிறத பார்த்தாங்க, இப்போ என்ன பார்க்குறாங்க, தூரத்தில் ஒரு அலை வர்றத பார்க்குறாங்க. எக்ஸைட்டட்லி தி பாயிண்டட் டு த வேவ் தட் வாஸ் ரைசிங் ஹை இன் த சி. அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸைட்டட்லின்னா எனது ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க, த வேவ் தட் வாஸ் ரைசிங் ஹை இன் த சி. கடலில் அந்த வேவ் வந்து அந்த அலை வந்து ரொம்ப உயரமாக போகிறத அவங்க பார்க்குறாங்க. இட் வாஸ் காமன் ஃபார் பீப்புள் டு பி எக்ஸைட்டட் பை பிக் வேவ்ஸ் இன் கீரைக்குப்பம். இட் வாஸ் காமன் ஃபார் பீப்புள்னா என்னது, அங்கே இருக்க மக்களுக்கு இது பொதுவான விஷயந்தான், அப்படின்னா எப்போவுமே நடந்துகிட்ருக்க விஷயந்தான். டு பி எக்ஸைட்டட் பை பிக் வேவ்ஸ் அப்படின்னா என்னது, பெரிய பெரிய அலையை பார்க்கறது, அதை பார்த்து ஆச்சரியப்படுறது, இது எல்லாமே கீரைக்குப்பமில் எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயந்தான், புதுசு கிடையாது. எவ்ரி ஒன் வாஸ் கெட்டிங் ரெடி டு பிரேஸ் த பிக் வேவ் தட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தெம். எவ்ரி ஒன்னா ஒவ்வொருத்தரும் வாஸ் கெட்டிங் ரெடி டு பிரேஸ் த பிக் வேவ்னு எனது, ஒவ்வொருத்தரும் அந்த பெரிய அலையை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. கம்மிங் டுவர்ட்ஸ் தெம்னா அவங்கள நோக்கி வர அந்த அலையை பிடிக்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. லிட்டில் டிட் தே நோ தட் த வேவ் வாஸ் இன்க்ரீஸிங் இன் ஹைட் அண்ட் வுட் சீம் டு டச் த ஸ்கை அஸ் இட் நியர்டு தெம். லிட்டில் டிட் தேனோ அப்படின்னா என்னது, அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் அந்த அலை வந்து இன்க்ரீஸிங் இன் ஹைட் அண்ட் வுட் சீம் டு டச் த ஸ்கை அப்படின்னு என்னது, ரொம்ப 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 ஹைட்டில் அதிகமாகவும், டச் த ஸ்கைனா ஸ்கையை தொடுற அளவுக்கு உயரமாகவும் அந்த அலை போகிறது அவங்களுக்கு பக்கத்தில் வர்ற வரைக்கும் தெரியலை. அந்த அலை வந்து அவங்க பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய அலைங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சுது. இட் வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு த ஷோர் வித் எ ரோர். பெரிய கர்ஜிக்கிற சத்தத்தோடு அது எங்கே வருது, ஷோர்னா கடற்கரையை நோக்கி ரொம்ப க்ளோஸாக வருது. சில்ட்ரன் பிக்சரை பார்த்தீங்களா, அந்த அந்த வேவ் வந்து எங்கே ஸ்கையை டச் பண்ணுற அளவுக்கு இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த வில்லேஜை சேர்ந்த ஹட்ஸு போட்ஸு எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு வருது. Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. Gazing-na enna pandraduna nothing but paakkaradhu. அந்த வேவ் அட் த வேவ் ஃபார் அவேனா தூரத்தில் அந்த அலையை பார்த்தோன்னே மீனாஸ் மதர் ஃபெல்ட் இயர் சடன் ஃபியர். த உடனடியாக அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒரு பயம் வந்துருச்சு. ஃபியர் கிரிப்பிங்கர்னா பயம் வந்து தொத்திக்கிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஷீ ஃபெல்ட் தட் சம்திங் வாஸ் ராங், அவங்க ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஷீ காட் மீனா பை ஹர் ஹேண்ட் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் தேர் ஹோம். அவங்க என்ன பண்ணாங்க, மீனாவை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் தேர் ஹோம்னா அவங்க வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. த வேவ் தட் கேம் க்ளோசர் டு த ஷோர் ஹேட் க்ரஷ்டு த ஃபிஷிங் போட்ஸ். த வேவ் தட் கேம் க்ளோசர் டு த ஷோர் கடற்கரையை நோக்கி வந்தால கடற்கரைக்கு வந்தால ஹேட் க்ரஷ்டு த ஃபிஷிங் போட்ஸ்னா க்ரஷ்டுனா அடித்து நொறுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அலை வந்து ஃபிஷிங் போட்ஸ் மீன் பிடிக்கிற படகு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுச்சு. பிஃபோர் தே ரீச்சு தேர் ஹோம் The powerful wave had hit the village.
அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பவர்ஃபுல் ரொம்ப சக்தி வாய்ந்தால ஹட் ஹிட் த வில்லேஜ்னா அந்த வில்லேஜ் ஃபுல்லாக அடிச்சிருச்சு. மீனா ஆண்டுகார் மதர் குட் ஹியர் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்க்ரீமிங் ஆல் அரவுண்ட் தெம். மீனாவும் அவங்க அம்மாவும் என்ன கேட்குறாங்கன்னா ஸ்க்ரீமிங் அழுகிற சவுண்டை கேட்குறாங்க. யார் அழுகிற சவுண்டுனா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அழுகிற சவுண்டை அவங்க கேட்குறாங்க. த சீ வாட்டர் என்டர்ட் த வில்லேஜ் அண்ட் வாஷ் அவுட் த ஹட்ஸ் அண்ட் போட்ஸ். கடல் தண்ணி வந்து எங்கே வந்துச்சு வில்லேஜுக்குள்ளே என்டர் ஆச்சு அண்ட் வாஷ்ட் அவுட் த ஹட்ஸ் அண்டு போட்ஸ்னு எனது ஹட்ஸ் குடிசைகளையும் போட்ஸ் படகுகளையும் என்ன பண்ணிடுச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு. த வாட்டர் ஹிட் தேர் ஹட் டூ அப்படின்னு என்னது மீனாவோட குடிசையும் அவங்க என்ன ஆகிடுச்சு அந்த தண்ணியை அடிச்சுட்டு போயிடுச்சு. மீனா ஆண்டுகார் மதர் வேர் செப்பரேட்டட் அண்டு த்ரோன் ஆஃப். மீனாவும் அவங்க அம்மாவும் செப்பரேட்டட் அண்ட் த்ரோன் ஆஃப்னா தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டாங்க. தென் ஸ்லோலி த வாட்டர் ரெசீடட் அகைன் இன் டு த சி. இப்போ என்ன பண்ணுச்சு வில்லேஜுக்குள்ளே வந்த தண்ணி கடலை நோக்கி திரும்பவும் ரிசீட் ஆகுது, திரும்ப கடலை நோக்கி போகுது. மீனாஸ் மதர் கேதர்டு ஹர் செல்ஃப் அண்ட் சர்ச்சு ஃபார் மீனா. இப்போ கடலில் அடிச்சுட்டு போகப்பட்ட மீனாவோட அம்மா என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரெக்கவர் பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு திரும்பவும் யாரை தேட ஆரம்பிக்கிறாங்க மீனாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இட் வாஸ் தென் தட் த செகண்ட் மேசிவ் வேவ் ஹிட் த வில்லேஜ். அவங்க அப்படி தேட ஆரம்பிக்கும் போதே செகண்ட் மேசிவ் வேவ் இரண்டாவது பெரிய அலை வந்து அந்த கிராமத்தை அடிச்சு நொறுக்குது. மீனாஸ் மதர் வாஸ் வாஷ்டு அவே பை த வேவ். இந்த அலை யாரை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா மீனாவோட அம்மாவையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. மீனா வேர்ல்டு த்ரோ த வாட்டர் வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத். மீனா என்ன பண்ணாங்க தண்ணிக்குள்ளரே வேர்ல்டுனா என்ன பண்ணுறது தண்ணிக்குள்ளரை சுழலில் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரீத்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒன் மொமெண்ட் ஷி வாஸ் இன்சைட் த வாட்டர் அண்ட் ஆல் வாஸ் டார்க் அரவுண்ட் ஹர். ஒன் மொமெண்ட்னா ஒரு கணம் ஒரு செகண்ட் வந்து அவள் எதுக்குள்ளே இருந்தா தண்ணிக்குள்ளே இருந்தா அவளை சுற்றி இருக்கிறது எல்லாமே டார்க்காக இருக்கிறது இருட்டாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஷீ குட் சீ த ஸ்கை. அடுத்த செகண்ட் அவள் என்ன பார்க்குறானா ஸ்கையை பார்க்குறா. இந்த வேவ் பேங்குடு ஹர் டு த ட்ரங்க் ஆஃப் அ கோகோனட் ட்ரீ. அந்த வேவ் அலை வந்து அவளை எங்கே அடிக்குதுன்னா ட்ரங்க் ஆஃப் அ கோகோனட் ட்ரீ. ஒரு தென்னை மரத்தோட தண்டு பகுதி இருக்கும் இல்லையா ட்ரங்க்கு அதில் அடிக்குது. ரிசல்ட் வித் த வேவ் அன்ஃபர்ம்லி ஹக்டு த ட்ரீ. ரிசல்ட்னா போராடுறது அந்த அலை கூட போராடுறா. அன்ஃபார்ம்லி ஹக்டு த ட்ரீன்னு என்னது அந்த கெட் அலையோட போராடிக்கிட்டே அந்த தென்னை மரத்தோட ட்ரங்க் என்ன பண்ணுறா கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிறா. சூன் ஷீ ஃபெயின்டட் அப்படின்னு என்னது சீக்கிரமாகவே மயக்க நிலைக்கு போயிடுறா. வென் ஷீ ஓக்கப் ஷீ வாஸ் இன் எ ஹாஸ்பிட்டல். அவள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவள் எங்கே இருந்தானா ஹாஸ்பிட்டலில் இருந்தா. After she recovered, they transferred her to a rehabilitation center. அப்படின்னு என்னது அவள் ரெக்கவர்ட்னா முழுசாக சரியானதுக்கப்புறம் அவளை எங்கே மாற்றுறாங்கன்னா ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு மாற்றுறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி பெரிய டிசாஸ்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குற இடத்துக்கு அவளை மாற்றுறாங்க. த சென்டர் ஹவுஸ்ட் நியர்லி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த சென்டரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. A kind-hearted official of the center was always very kind to the children. ஒரு கைண்ட்ஹார்ட்டட்னா இறக்க குணம் வாய்ந்த அஃபிஷியல். அஃபிஷியல்னால் அந்த ஹோமோட இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன். எப்போவுமே குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இரக்கமாக நடந்துக்கிட்டாங்க. ஹி ஆஃபன் யூஸ் டு விசிட் தெம் வித் ஹிஸ் ஃபேமிலி. ஆஃபன்னா அடிக்கடி என்ன பண்ணுவார் விசிட் பண்ணுவார். யார் கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த குழந்தைங்கள பார்க்க வருவார். மீனா வாஸ் த யங்கஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சூன் வாஸ் லவ்டு பை ஆல். அதில் இருக்கிறதுலே மீனா தான் ரொம்ப யங்கஸ்ட்னு எனது குட்டியான குழந்தை. அண்ட் சூன் லவ்டு பை ஆல்னு எனது எல்லாராலையும் அதிகமாக விரும்பப்பட்ட. த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஆஃபன் கேரீடு மீனா வென் தே பிளேட் வித் அதர் சில்ட்ரன். அஃபிஷியலும் அவரோட ஒய்ஃபும் மற்ற குழந்தைங்க கூட விளையாடும் போது கேரீடு மீனானா என்ன பண்ணாங்க அவளை தூக்கிக்கிட்டே போனாங்க. ஏன்னா அவள் குட்டி குழந்தையாக இருந்ததுனால. ஆல் த சில்ட்ரன் யூஸ்டு டு கால் தேம் அம்மா அண்ட் அப்பா. எல்லா குழந்தைங்களும் அவங்கள என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா அம்மா அப்பான்னு கூப்பிட்டாங்க. ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் த அஃபிஷியல் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு.
மூணு வருஷத்துக்கு அப்புறமா அந்த அஃபிஷியல் வந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி கண்டினியூடு டு விசிட் த சென்டர் ஒன்ஸ் எ இயர் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ். அப்படின்னா அவரும் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு வருஷம் ஒரு தடவை வந்து அந்த சென்டரை விசிட் பண்ணாங்க. வந்து அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துட்டு போனாங்க. மீனா நவ் ஓப்பன்டு ஹர் ஐஸ். அப்படின்னா என்னது, மீனா எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ முழிச்சு பார்க்குறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, அவங்க லைஃப்பில் முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தையாக இருக்கும்போது நடந்ததெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறாங்க. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது கிராமத்தில் இருந்ததையும் நிறைய வேவ்ஸ் வந்து அவங்க கிராமத்தையே அழிச்சதை பற்றியும் இப்போ யோசித்து பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா, ஹர் சீக்ஸ் வேர் மாய்ஸ்ட். அப்படின்னா என்னது, அவள் கண்ணம், சீக்ஸ்னால் கண்ணங்கள், கண்ணத்துலலாம் என்ன இருக்குது, மாய்ஸ்னால் ஈரம் இருக்குது, ஏன் அவங்க அழுதுட்ருக்காங்க அதையெல்லாம் யோசித்து பார்த்து இப்போ மீனா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஷீஸ் க்ரைங் நவ். ஆல் திஸ் சீம்டு லைக் இட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்குது, நேற்று நடந்த மாதிரி இருக்குது. த ஸ்கூல் பெல் ரேங் அண்ட் மீனா வைப்டு ஹர் சீக்ஸ் டு கெட் ரெடி ஃபார் ஹர் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. பிரேக் டைமில் உட்காந்து அவங்க லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இந்த ஸ்கூல் பெல் ரேங் அப்படின்னு என்னது, ஸ்கூலில் பெல் அடிச்சிருச்சு. மீனா வைப்டு ஹர் சீக்ஸ்னு என்னது, கன்னத்தில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டு, டு கெட் ரெடி ஃபார் ஹர் இங்கிலீஷ் கிளாஸ். அவளோட அடுத்த இங்கிலீஷ் கிளாஸுக்காக மீனா ரெடியாகிறா. மீனா வாஸ் குட் அட் ஸ்டடீஸ் அண்ட் நவ் வாஸ் இந்த 12th ஸ்டாண்டர்ட். மீனாவா இப்போ எப்படி இருக்காங்க, குட் அட் ஸ்டடீஸ்னால் நல்லா படிச்சிட்ருக்காங்க. நவ் வாஸ் இந்த 12th ஸ்டாண்டர்ட்னா இப்போ அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. இந்த டீச்சர் வாஸ் டீச்சிங் அண்ட் மீனா வாஸ் ரைட்டிங் ஹர் நோட்ஸ். டீச்சர் வாஸ் டீச்சிங்னா என்னது, மிஸ்ஸு பாடம் நடத்த நடத்த மீனா வாஸ் ரைட்டிங் ஹர் நோட்ஸ்னால் அவங்களோட நோட்ஸ் எல்லாம் மீனா எழுதிட்டுருக்காங்க. ஷீ தென் ஹியர்ட் எ ஃபெமிலியர் வாய்ஸ் காலிங் ஹர் மீனு. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபெமிலியர்னால் ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல் கேட்குது. வாய்ஸ் காலிங் ஹர் மீனு, அவளை மீனுன்னு கூப்பிடுற மாதிரி கேட்குது. ஷீ ரைஸ்டு ஹர் ஹெட் டு சி. அவள் என்ன பண்ணுறா, தலையை தூக்கி பார்க்குறா, பார்க்குறதுக்காக தலையை தூக்குறா. சிவா சர்ப்ரைஸ்டு டு சி ஹர் ஃபாதர் த அஃபிஷியல் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ். சிவா சர்ப்ரைஸ்னால் ரொம்ப ஆச்சரியப்படுறா, யாரையை பார்த்து, அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல அவங்களோட உண்மையான அப்பா வந்தாங்களான்னா இல்லை, த அஃபிஷியல் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அவள் யாரை அவங்க அப்பாவான்னு நினைக்கிறா, அஃபிஷியலாக தான் அவங்க அப்பாவான்னு நினைக்கிறா. அந்த அஃபிஷியல் வந்து அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறாரு. இப்போ பார்த்தீங்களா, மீனா வந்து கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வராங்க. அஃபிஷியல் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணிகிட்ருக்காரு மீனாவை பார்க்குறதுக்காக. ஹி வாஸ் ஸ்மைலிங் அட் ஹர். அவளை பார்த்து அவரோட அந்த அஃபிஷியல் இருக்கார்லையே, அவளோட அப்பா சிரிக்கிறாரு. ஷே ஸ்டார்ட் அட் ஹிம் பிளாங்க்லி ஃபார் எ ஃபியூ செகண்ட்ஸ். அப்படின்னா என்னது, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாமல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு சில செகண்ட்ஸ் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. வித் டியர்ஸ் ரோலிங் டவுன் ஹேர் சீக்ஸ். ஆனால் அவள் இப்போ எக்ஸ்ப்ரெஷன் எதுவும் காட்டல, சிரிக்கிற எதுவுமே செய்யலை, ஆனால் கண்ணிலிருந்து தண்ணி மட்டும் அது பாட்டி வந்துகிட்டே இருக்குது. ரோலிங் டவுன் ஹர் சீக்ஸ்னால் கண்ணத்து வழியே உருண்டு போயிட்டே இருக்குது. ஷீ ஜம்ப்டு அவுட் ஆஃப் ஹர் பெஞ்ச் அண்ட் டேஸ்டு டுவர்ட்ஸ் ஹிம் காலிங். அப்பா ஒரு சில செகண்ட்ஸ் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா, பெஞ்சிலேருந்து ஜம்ப் பண்ணி ஓடி வரா. யாருக்கிட்ட ஓடி வரா, அவங்க அப்பா கிட்டே ஓடி வரா. என்னன்னு கூப்பிட்டுக்கிட்டே, அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வரா. Children, now take your book, page number 73. First Roman, fill in the blanks. First one, Meena's village was hit by the waves on a dash. என்னைக்கு வந்து மீனாவோட வில்லேஜில் வந்து அலை அடிச்சிச்சு, சண்டே, SUNDAY, சண்டே. Second one, Meena was transferred to a dash. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க, rehabilitation center. REHABILITATION rehabilitation, CENTRE center. Meena was transferred to a rehabilitation center. Third one, the official's family visited the rehabilitation center for dash years. எத்தனை வருஷத்துக்கு அஃபிஷியலோட ஃபேமிலி ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா, 5 இயர்ஸ். FIVE 5. Fourth one, the official and his wife liked dash. Children,
அஃபிஷியலும் அவரோட ஒய்ஃபும் யாரை ரொம்ப அதிகமாக விரும்பினாங்கன்னா குழந்தைங்கள தான் விரும்பினாங்க. CHILDREN சில்ட்ரன். ஃபிஃப்த் ஒன், மீனா ஸ்டடி இன் டேஸ் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் TWELFTH 12th. செகண்ட் ரோமன், ரீட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிட்டு ட்ரூனா ட்ரூ எழுதணும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், மீனாஸ் ஃபாதர் வாசிய ஃபிஷர்மேன். மீனாவோட அப்பா வந்து ஒரு ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவர். ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ஸோ யூ ஹவ் டு ரைட் த ஆன்சர் ட்ரூ. செகண்ட் ஒன், பீப்புள் ரன் ஆஃப் வென் த சீ வாட்டர் ரிசீடட். கடல் தண்ணி உள்வாங்கினப்ப மக்கள் எல்லாரும் அங்கே இல்லை, ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ், எல்லாரும் அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக என்ன பண்ணாங்க, சீஷோர் கடற்கரைக்கு போனாங்க. ஃபால்ஸ். தேர்ட் ஒன், த்ரீ வேவ்ஸ் ஹிட் த வில்லேஜ். அந்த வேவ்ஸ் எத்தனை வேவ்ஸ் வந்து அந்த வில்லேஜை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா த்ரீ வேவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆக்சுவலாக ஸ்டோரியில் வந்து டூ வேவ்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், த அஃபிஷியல் விசிட்டட் த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் டெய்லி. த அஃபிஷியல் வந்து டெய்லி டெய்லி ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு வந்து பார்த்தாருன்னு கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ், அவர் ஒன்ஸ் இன் ஏ இயர், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்தாரு. ஃபிஃப்த் ஒன், த அஃபிஷியல் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அஃபிஷியலாக வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ட்ரூ. சில்ட்ரன், ஃபில்இன் த பிளாங்க்ஸ், ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். In book page number 96, in this page we have a memory poem, What Do Humans Save? In this poem you have to memorize 1 to 6 lines. These 3 romans you have to write home test. Complete the home test in your home test note, take photo and send it to your class teacher. Okay. Thank you, kutties. Bye. We will meet in the next class.